வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பத்து பாட்டு, அதாவது சங்க இலக்கியங்கள் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதுல இன்னொரு நூலான பத்து பாட்டை பத்தி நம்ம இன்னைக்கு விளக்கமா பார்ப்போம். இந்த பத்து பாட்டுக்கு எதனால வந்து பத்து பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகுந்த அடிகளை உடைய பத்து செய்யுள் நூல்களின் தொகுதியே பத்து பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. அதாவது இந்த நூல்ல வந்து மொத்தம் பத்து வகையான செய்யுள்கள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்புறம் இந்த பத்து பாட்டுல வந்து என்னென்ன நூல்கள் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாடை, மலைபடுகடாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பத்து வகையான நூல்கள் வந்து காணப்படுது. இந்த பத்து வகையான நூல்கள்ல வந்து அகம் புறம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையா பிரிக்கலாம். அப்படி இந்த பத்து பாட்டுல அகம் சார்ந்த நூல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மூன்று, அதே மாதிரி புறம் சார்ந்த நூல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஏழு. ஆக மொத்தம் பத்து வகையான நூல்கள் வந்து காணப்படுது. இந்த பத்து பாட்டுல அகப்பொருள் பற்றிய நூல்களின் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று வகையான நூல்கள் வந்து அகநூல்கள் அப்படின்ட்டுமே. புறநூல்கள் எது எதுன்னு பாத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறும்பானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மதுரை காஞ்சி, மலைப்படுகடாம், நெடுநல்வாடை அப்படின்னு சொல்லிட்டு ஏழு வகையான நூல்கள் வந்து புறநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரிய வருது. அப்புறம் இதுல வர நெடுநல் வாடை அப்படிங்கிற ஒரு நூல் மட்டும் அகமா புறமா அப்படின்னு சொல்லிட்டு கருத்து வேறுபாடு வந்து நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது புறம் சார்ந்த நூல் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த பத்து பாட்டை வந்து மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை வந்து எந்த மாதிரி புகழ்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்து பாட்டு பாதிமனம் பற்றினார் பற்றுவாரோ எத்துணையும் பொருட்கிசையும் இலக்கணமில் கற்பனையே அப்படின்னு சொல்லிட்டு பத்து பாட்டினுடைய சிறப்பை வந்து அவர் வந்து புகழ்றாரு. அப்புறம் இந்த பத்து பாட்டுல ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து ஐந்து இருக்கு. அது என்னென்ன ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, அதாவது இந்த மலைப்படுகடாம் அப்படிங்கிற நூலை வந்து கூத்தராற்றுப்படை அப்படி இல்லாட்டி கூத்தாற்றுப்படை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படி மொத்தம் ஐந்து வகையான ஆற்றுப்படை நூல்கள் வந்து இருக்கு. அப்புறம் இந்த பத்து பாட்டுல மிகச்சிறிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு, அதே மாதிரி பெரிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி, அதே மாதிரி ஆற்றுப்படை நூல்கள் இப்ப அஞ்சு இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஆற்றுப்படை நூல்கள்ல சிறியது எதுன்னு பாத்தீங்கன்னா புறநராற்றுப்படை, அதே மாதிரி ஆற்றுப்படை நூல்கள்ல பெரியது எதுன்னு பாத்தீங்கன்னா மலைப்படு கடாம். இந்த பத்து பாட்டுல வந்து இந்த நெடுநல் வாடை மட்டும்தான் வந்து காலத்தால் அல்லது பருவத்தால் பெயர் பெற்ற நூல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு தெரிய வருது. இப்ப நம்ம பத்து பாட்டு நூல்கள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம், அதுல எவ்வளவு அகநூல்கள் எவ்வளவு புறநூல்கள் அப்படி இருக்கிறதையும் பார்த்தோம், அப்புறம் எவ்வளவு வகையான ஆற்றுப்படை நூல்கள் இருக்குன்ட்டு பார்த்தோம். இப்ப நம்ம பத்து பாட்டு நூல்கள் ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பத்து பாட்டு நூல்கள்ல வந்து முதலாவதாக இருப்பது எந்த நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருமுருகாற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான். இந்த நூல்களுக்கு வந்து புலவராற்றுப்படை, அப்புறம் முருகு அப்படின்னு சொல்லிட்டு வேறு பெயர்களும் வந்து காணப்படுது. இந்த நூல் வந்து முருகனுடைய அறுபடை வீடுகளை பத்தி விளக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. அது என்னென்ன அறுபடை வீடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனிமலை, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிச்சோலை அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகையான முருகனுடைய வீடுகளை பத்தி இந்த நூல் வந்து தெளிவா வந்து விளக்குது. இந்த நூலினுடைய அடிகள் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 317 அடிகள் உடையது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த நூல் வந்து ஆசிரியப்பா அப்படிங்கிற பா வகையிலையும் வந்து பாடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அப்புறம்
இந்த நூல் வந்து ஆறு படை நூல்களை பத்தி எந்தெந்த தொகுதி விளக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ விளக்கமா வந்து பார்க்கலாம். இப்போ இதனுடைய முதற்பகுதியில பாத்தீங்கன்னா வந்து திருப்பரங்குன்றத்தினுடைய இயற்கை வளத்தை பத்தியும் முருகனுடைய உருவ சிறப்பை பத்தியும் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சூரனுடன் போர் செஞ்ச செய்திகளை பத்தியும் வந்து நம்மளுக்கு தெளிவா வந்து விளக்கி இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பகுதியில வந்து திருச்செந்தூர் மலையை பத்தி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முருகனுடைய ஆறு திருமுகங்களுடைய குறிப்புகளை பத்தியும் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பழனிமலை மூன்றாவது தொகுதியில வந்து பழனிமலையினுடைய சிறப்பை வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முருகனை வழிபடுற முனிவர்களுடைய பெருமையையும் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாலாவது பகுதியில வந்து சுவாமி மலையை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சுவாமி மலை தளத்துல வந்து எந்த மாதிரி வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திருத்தணி. இந்த திருத்தணியில வந்து குறவை, அதாவது வந்து இந்த குறவர் மக்கள் அனைவரும் வந்து குறவை கூத்து ஆடி வந்து முருகனை வழிபடும் முறையை பத்தி இந்த ஐந்தாம் பகுதியில வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது ஆறாம் பகுதியில வந்து பழமுதிரி தொலையை பத்தி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த முருகனுடைய சிறப்புகளை பத்தியும் அதுல குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆறு படை வீடுகளை பத்தி விளக்கங்கள் வந்து இந்த திருமுருக ஆற்றுப்படையில வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது புறநர் ஆற்படை. இந்த ஆற்றுப்படை அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வந்து விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பரிசுல் பெற்ற ஒருவன் வந்து பரிசுல் பெறாதவனை பரிசு பெற செய்யுமாறு, அதாவது பரிசில் பெற்ற ஒருவன் பெறாதவனை பரிசில் அளிப்பவன் இடம் சென்று பயனடைய கூறுவது வந்து ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரிய வருது. இந்த புறநர் ஆற்றுப்படையினுடைய தலைவன் பாட்டுடை தலைவன் யாருன்னு பாத்தீங்கன்னா சோழன் கரிகால் பெருவளத்தான். அதாவது இந்த கரிகால் பெருவளத்தான் என்னும் அரசனிடம் புருணன் ஒருவன் பரிசு பெற்று வந்தான். அவன் தன் எதிரில் வந்த வேறு ஒரு புருணனிடம் கரிகால் பெருவளத்தானிடம் சென்று பரிசு பெறும் வகையில் வழிபடுத்தியதாக இந்த நூல் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரிய வருது. இந்த புருணர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பொருள் பாத்தீங்கன்னா ஒருவரை போல வேடமிட்டு பாடுபவரை புருணர் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க. இந்த நூலை பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முடத்தாம கன்னியர். இந்த நூலினுடைய அடிகள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 248 அடிகள். இந்த நூல் வந்து வஞ்சியடிகள் இடையில் வந்த ஆசிரியப்பாவால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. பொதுவா வந்து புருணர் பாத்தீங்கன்னா ஏற்களம் பாடுவோர், போர்க்களம் பாடுவோர், பரணி பாடுவோர் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையா வந்து இருப்பாங்க. ஆனா இந்த நம்ம புருணர் ஆற்றுப்படையில வந்து எந்த வகையான புருணர் வந்து இடம்பெற்றிருக்காருன்னு பாத்தீங்கன்னா போர்க்களத்தை பத்தி பாடுற புருணர் தான் வந்து இடம்பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு.